ஹே காய்ஸ், லாஸ்ட் எபிசோடு எப்படி என் பண்ணாங்கன்னா, இவங்க பீச்சில் இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் சோஷியல் மீடியாலெலாம் பரவ ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம 9th எபிசோட் பார்க்கலாம். ரியோவோட மேனேஜர் ஐகோ வந்துட்டுருக்க, அங்கே கேமராவோட ஒருத்தி வரா. நீங்கள் தானே ரியோவோட மேனேஜர்? ரியோ கூட பீச்சில் இருக்கிறது யார்? அவரோட புது கேர்ள் ஃப்ரெண்டா? ஹாப்பி வெட்டிங் ஆட்ல நடித்த ஹீரோயினான்னு கேட்க, அதுக்கு ஐகோ சொல்றா, இதை சீக்கிரமே ரியா ஒரு பிரஸ் மீட் வச்சு சொல்லுவான்னு சொல்ல, அவ விடாம, அது பொண்ணே இல்லை அப்படிதானே, ரியோக்கு பையனை தானே பிடிக்கும்னு கேட்க, அவ கடுப்பாயி கார்ல கிளம்பிட்டா. இதை நியூஸ்லயும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டாவோட அம்மா கேட்குறாங்க, நம்ம இப்போ என்ன பண்றது, ஒரு மீட் வச்சு சொல்லிடலாமா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஆண்டாவோட அப்பா சொல்றாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இந்த ஆட்ல ஆக்ட் பண்ணது ஆண்டா தான்னு யாருக்கும் தெரியாது, இது கொஞ்ச நாளில் இந்த பிரச்சனை சரியாயிரும், நம்ம இப்போ கவலைப்பட வேண்டியது ஆண்டாவை நினச்சிதான், அவன் இதை எப்படி எடுத்துக்கிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இப்போ கிளப் ரூமில் காட்டுறாங்க ஆன்லைனில் பரவிட்டு இருக்கிற ஃபோட்டோஸை. புக் பார்த்துட்டு புலம்பிகிட்டு இருக்கான் ரியோ. அந்த அழகான ஹீரோயின்கிட்ட இருந்து முத்தத்தை மட்டும் திருடலை, அவளோட இதயத்தையும் திருடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஓட் அந்த கமெண்ட் செக்ஷன் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான், அது பொண்ணே இல்லை பையனே எல்லாரும் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, நானும் அப்படிதான் நினைக்கிறேன்னு புக் சொல்ல, அதுக்கு ஓட் ஒரு பையன் எப்படி இவ்வளோ அழகா இருக்க முடியும்னு கேட்க, அப்போ திடீர்னு புக் போனை உத்து பார்த்துட்டு ஆண்டாவையும் பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாரியோ, அவன்கிட்ட க்வெஸ்சன் கேட்குறாங்க, யார் அந்த பொண்ணு, நீங்க ரெண்டு பேரும் டேட் பண்றீங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு ரியோ சொல்றான், இப்போதைக்கு என்னால என்ன சொல்ல முடியும்னா, எங்க ரெண்டு பேருக்கு நடுவில் எதுவுமே இல்லை, நாங்க வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்ல, இவனோட இந்த இன்டர்வியூவை பார்த்துட்டு ஆண்டா வெறும் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். தீ ஜெட்டு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இதை ஆண்டாவும் ரியோவும் எப்படி எடுத்துக்க போறாங்கன்னு தெரியலன்னு சொல்ல, அப்போ ஜெட் கேட்குறா, இது நமக்குள்ள நடந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்க, அதுக்கு தீ சொல்றா, நான் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேன், அது அப்படி போக விட்டுருப்பேன், ஏன்னா என்னோட ஃபேன்ஸ் நான் யாரை லவ் பண்ணுறேன்னு அதை கவனிக்கிறத விட என்னோட பாட்டு மேலே தான் அவங்களுக்கு அக்கறை அப்படின்னு சொல்ல, அப்போ ஜெட் ஆசையாக அவனோட கையை தடவிட்டே, நீயா இருக்கிறதுனால தான் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, தீக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போ ஜெட் சொல்கிறான், நீ உன்னோட புது பாட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டல்ல, அதை நம்ம செலப்ரேட் பண்ண வேண்டாமா, நான் உனக்காக குக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு தீ ரொமான்டிக்கா, நீ என்ன பண்ணாலும் நான் அதை சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு இருக்க, இதை ஆண்டா பார்த்துட்ருக்கான். அவன் வந்துட்டுருக்க, அவனோட அப்பா அம்மா வராங்க. உனக்கும் ரியோக்கும் நடுவில் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லைல்லன்னு கேட்க, ஆண்டா இல்லைன்னு சொல்கிறான். அப்போ அவனோட அம்மா, இப்படி தான் இந்த இண்டஸ்ட்ரி இருக்கும், உனக்கு போக போக பழகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரியோ ஆண்டாவை காரில் கூட்டிகிட்டு போக வந்திருக்கான், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஆண்டா, இது பேங்க் பற்றியா, இப்போ எனக்கு உன் மேலே கோபம் இல்லை அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரியோ, நீ என்னால் தான் சோகமாயிட்ட, நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிங்கி ஃபிங்கரை கேட்க, அப்போ ஆண்டாவும் கொடுத்துட்டு, நான் உன் மேலே கோபமாக இல்லை அப்படின்னு சொல்கிறான். நம்ம இப்போ என்ன பண்ணன்னு கேட்க, அதுக்கு ரியோ, நீ எதுவுமே பண்ண வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், இதனால் நமக்குள்ளே இருக்கிற உறவு மாறப்போகிறது இல்லை, உன்னை எல்லாரும் பொண்ணுன்னு நினச்சிட்ருக்காங்க, நம்ம ரெண்டு பேரையும் யாரும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். இப்போ காலேஜ் கேம்பஸில் ஆண்டா சோகமாக உட்காந்துட்ருக்க, அங்கே பேங்க் வரான், நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு கேட்க, அதுக்கு ஆண்டா ஆமான்னு சொல்ல, அப்போ பேங்க் கேட்குறான், நீ என்கிட்டலாம் நல்லா இருக்கிற மாதிரி காட்டிக்க வேண்டாம், அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நீ தான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஆண்டா, உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, அதனால தான் ரியோக்கு உன் மேலே சந்தேகம் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல, அப்போ பேங்க் சொல்கிறான், நான் இப்படி பண்ண மாட்டேன்னு உனக்கே தெரியும்ல அப்படின்னு கேட்க, அதுக்கு ஆண்டா, எனக்கு தெரியும், அதனால தான் நான் உனக்காக சண்டை போட்டேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு பேங்க், உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்க, இப்போ எல்லாம் சரியாயிடுச்சு, நான் ரியோ பண்ணதுக்காக உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு பேங்க் சொல்கிறான், பரவாயில்ல, நான் ரியோ இடத்துல இருந்திருந்தாலும் நான் இப்படி தான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ கிளப் ரூமில் காட்டுறாங்க ஆன்லைனில் லீக் ஆன அந்த ஃபோட்டோவை ஜூம் பண்ணி ஓட்ட காமிச்சிட்ருக்கான். இதை பார்க்குறதுக்கு ஆண்டா மாதிரியே இருக்குல்ல, ஆண்டாவும் பீச்சுக்கு போனான்ல அப்படின்னு அவன் சந்தேகத்தோட சொல்லிட்டு இருக்கான். இப்போ ரியோவும் ஆண்டாவும் மீட் பண்ணுறாங்க. ஆண்டா ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கான், இப்போ யாருக்கும் தெரியலைனாலும் ஒரு நாள் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும்,
நீ ஒரு பையனை தான் லவ் பண்ணுறன்னு தெரிஞ்சா அப்படின்னு அவன் கேட்டுட்ருக்க. அதுக்கு ரியோ சொல்கிறான், அப்படி ஒரு நாள் தெரிய வந்துச்சுன்னா நான் எல்லாட்டையும் சொல்லுவேன், ஆமாம் நாங்கள் சேர்ந்து தான் இருக்கோம்னு அப்படின்னு அவன் ஹாப்பியாக சொல்லிகிட்ருக்க. ஆண்டாக்கு இப்போவும் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் உன்னோட எதிர்காலம் அப்படின்னு கேட்க ரியோவின் மேலே லவ்வோட அவனோட ஹேரை தடவி கொடுத்துட்டே, நீயும் நானும் சேர்ந்து இருக்கிற மாதிரி எதிர்காலத்தை தான் நான் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு சொல்ல ஆண்டா அவனோட கையை எடுத்துட்டான். இதுவே நான் தேர்ந்தெடுக்கிறதா இருந்ததுன்னா உனக்கு நல்ல எதிர்காலத்தை தான் நான் தேர்ந்து எடுப்பேன், அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்ல அதுக்கு ரியோ, அதெல்லாம் அப்புறம் நம்ம பேசிக்கலாம், பசிக்குது வா சாப்பிடலான்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். இங்கே வந்தோ ஆண்டாக்கு பயமாக இருக்குது, இங்கே எதுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்த, இங்கே நிறைய பேர் இருக்காங்க பாரு, ஏதாவது ஆயிடுச்சுனா அப்படின்னு அவன் பயப்பட அப்போது ரியோ சொல்கிறான், நம்ம ரெண்டு பேரும் சாதாரண வாழ்க்கையை வாழலான்னு உனக்கு நிரூபிக்க தான் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். நம்ம லவ் பண்ணுற மாதிரி க்ளோஸாக எதுவும் நடந்துக்கலைன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம ரெண்டு பேரையும் ஃபோட்டோ எடுத்தாலும் அவங்க என்ன சொல்ல முடியும், டின்னருக்கு ரியோ அவனோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்திருக்கான் அப்படின்னு தானே சொல்ல முடியும். நீ கவலைப்படாத வான்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேரும் சாப்பிட போகிறாங்க. தீ இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டான். இவங்கள பார்த்துட்ருக்க அப்போது ஜெட் அவனுக்காக குக் பண்ணிட்டு அவனுக்கு கால் பண்ணுறான், எங்கே இருக்கன்னு கேட்க அப்போது தீ சொல்கிறான், நான் ஆண்டாவை கண்காணிக்க வந்திருக்கேன், உனக்கு ஒன்று தெரியுமா, ரியோ ஆண்டாவை கூட்டிகிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கான், ரெண்டு பேருமே ஜாக்கிரதையாகவே இல்லை, இங்கே நிறைய பேர் இருக்காங்க, யார் எப்போ ஃபோட்டோ எடுப்பாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டுருக்க. நீ மறந்துட்டியான்னு ஜெட் கேட்க அப்போ தான் நம்ம தீக்கு ஞாபகம் வருது, சாப்பிட தானே நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்ல அப்போது ஜெட் சொல்கிறான், உனக்கு பசிக்கலைன்னு நினைக்கிறேன், நான் அந்த ஃபோட்டோ யார் அப்லோட் பண்ணுறாங்கன்னு நான் விசாரித்ததில் எனக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு அப்படின்னு அவன் சொல்லிகிட்ருக்க அப்போது தீக்கு கேட்காம என்ன அப்படின்னு கத்திட்டான். அப்போது ஆண்டாக்கு அவனோட வாய்ஸ் கேட்டு திரும்ப தீ மறைஞ்சிட்ருக்கான். ரியோ என்னாச்சுன்னு கேட்க அப்போது ஆண்டா சொல்கிறான், யாரோ தெரிஞ்ச வாய்ஸ் மாதிரி கேட்டுச்சுன்னு சொல்ல அதுக்கு ரியோ சொல்கிறான், நீ பயத்திலே இருக்க அதனால தான் உனக்கு இப்படி தோணுது, நீ ஃபஸ்ட்டு சாப்பிடு அப்படின்னு அவனோட பிளேட்டில் கொடுக்க ஆண்டாவும் சாப்பிட்டுட்ருக்கான். அவனோட லிப்ஸ் பக்கத்தில் ஒரு பீஸ் இருக்க அதை ரியோ டிஷ்யூவால் தொடக்க வந்துட்டுருக்கான். அப்போது ஆண்டா பயந்து அதை வாங்கிட்டு அவனை தொடச்சிக்கிறான், நீ தானே இப்படிலாம் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன அப்படின்னு ஆண்டா கேட்க ரியோ சிரிச்சுட்டே, இதெல்லாம் சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதையும் நியூஸ்ல போடுவாங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ சடனா எல்லாரோட மொபைலுக்கும் நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கு, எல்லாரும் ஷாக் ஆகி பாக்குறாங்க. ரியோ ஆண்டா சேர்ந்து இருக்கிற மாதிரி இன்னொரு போட்டோவும் லீக் ஆயிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு அங்கே ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறவங்க எல்லாரும் இவங்களை பார்த்துட்டு போட்டோ எடுத்துட்டு இருக்க. அப்போ ஆண்டா பயந்துட்டே அவனோட ட்ரெஸ்ஸால மறைச்சிட்டு இருக்க. தீ அங்கே அவனை கூட்டிட்டு போக வரான், ஆண்டா என் கூட வா அப்படின்னு சொல்ல ஆண்டா ஃபாஸ்டா வெளியில ஓடி வரான். ரியோவோட கார்ல யாரோ கேனு பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க, மூணு பேருக்கும் ஷாக்கிங்கா இருக்கு. ரியோ என் கூட வா அப்படின்னு ஆண்டாவை கார்ல கூட்டிட்டு போறான். ரியோ ஒரு பாய் கூட சேர்ந்து இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் லீக் ஆனதுக்கு அப்புறம் ரியோ கூட போட்ட கான்ட்ராக்டெல்லாம் நாங்கள் கேன்சல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதை ரியோ பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஆண்டா அவனோட ரூம்ல இருக்கான், சோஷியல் மீடியாவில் பண்ணுற கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவன் பார்த்துட்டு இருக்கான். அவங்க ரியோவை பற்றி பேசிட்டு இருக்காங்க, அவனுக்கு பையனை தான் பிடிக்குமா, இதை ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கலாம், அவன் எங்களை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சில பேர் கேயா இருந்தா என்ன, அதுக்காக கார்ல அப்படி பெயிண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சிலர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்க. இதை பார்த்துட்டு ஆண்டாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவன் அழுதுட்டு இருக்கான். ஆண்டா கிளப் ரூம்ல சோகமா இருக்க அவனோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, அவனுக்கு ஸ்நாக்ஸ் அவனுக்கு பிடிச்ச பபிள் டீலாம் வாங்கிட்டு வராங்க. அப்போ புக் சொல்றான், என்ன ஆனாலும் சரி நாங்க ஓம் கூட தான் இருப்போம், இந்த பிரச்சனை சீக்கிரமே சரியாயிரும் அப்படின்னு சொல்ல ஆண்டாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சிட்டு அவன் அழுதுட்டு இருக்கான். பேங்க் ஹாப்பியாக பார்த்துட்டு இருக்கான். ரியோவோட கான்ட்ராக்டை முடிச்சுட்டு அவனுக்கு பதிலாக பேங்க் கூட தான் அவங்க கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. அங்கே ஆண்டா வந்துட்டு இருக்க, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவனை ஒரு மாதிரி பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது ஆண்டா பேங்க்கிட்ட சொல்கிறான், நீ தனியாக வரியா, நம்ம பேசலாம், இங்கே நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்ல இப்போ ரெண்டு பேரும் தனியாக பேசுகிறாங்க. ஆண்டா அவனுக்கு கங்க்ராட்ஸ் சொல்கிறான், நான் நியூஸில் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு பேங்க் தேங்க்யூன்னு சொல்கிறான். நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு கேட்க ஆண்டாக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவன் இல்லைன்னு சொல்கிறான். எதுக்கு எல்லாரும் என்னையும் ரியோவையும் டார்கெட் பண்ணி எங்களை கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு தெரியல, நீயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு,
எங்களை மாதிரி உனக்கும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்ல, அப்போ பேங்க் சரின்னு சொல்கிறான், நான் ரியோவோட வாழ்க்கையில் வந்திருக்கவே கூடாது, நான் தான் அவனோட வாழ்க்கையை பாழாக்கிட்டேன் அப்படின்னு ஆண்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்க, அப்போ பேங்க் சொல்கிறான், இந்த உறவை நீ இப்படியே நிப்பாட்டிடலாம்ல, எதுக்கு நீ அப்படி பண்ணலை அப்படின்னு கேட்குறான். இப்போ ரியோ வீட்டில் காட்டுறாங்க, ரியோ மேனேஜர்கிட்ட கேட்குறான், அடுத்ததா ஷூட்டிங் இருக்கா அப்படின்னு கேட்க, அவ சைலண்டா இருக்க, அப்போ ரியோ சொல்றான், அடுத்ததா எந்த வேலையும் இல்லை அப்படிதானே, அதுவும் நல்லதுதான், இப்போ பிரேக் இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்போ மேனேஜர் சொல்றான், பிரேக்னா நீ ரெஸ்ட் எடுக்கணும், உன்னை பார்த்தா நீ தூங்காத மாதிரி இருக்கு, ஏதாவது சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, ரியோ எதை பத்தியோ யோசிச்சுட்டே இருக்கான். அவ ரியோ ரியோன்னு கத்தி கூப்பிட்டுட்டு இருக்க, அப்போ ரியோ சொல்றான், நான் இன்னைக்கு சாப்பிட மறந்துட்டேன், நான் ஏதாவது போய் சாப்பிடுறேன் அப்படின்னு அவன் எஞ்சி போக போகிறான். அப்போது மயங்கி அவன் விழுந்துட்டான். இப்போ பேங்க்கும் அவனோட மேனேஜரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருக்காங்க, நீ பிரபலம் ஆனதுக்கு நம்ம அதை கொண்டாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு கேக் வாங்கியிருக்கா. நான் உன்கிட்ட அப்போவே சொன்னேன்ல, நீ என்னோட பேச்சை கேட்டேன்னா பெரிய ஆளாக ஆயிடுவேன்னு, நீ போட்ட கடின உழைப்புக்கு தேங்க்ஸ் அப்படின்னு அவள் சொல்லிட்டு இருக்க, அதுக்கு பேங்க் சொல்கிறான், நான் ஒரு அதிர்ஷ்டசாலி, ரியோக்கு மட்டும் தற்செயலாக இப்படி நடக்கலைனா அப்படின்னு அவன் சொல்ல வந்துட்டுருக்க, அப்போ அவனோட மேனேஜர் சிரிக்கிறா, எனது தற்செயலா, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மொபைலில் காட்டுறா. பேங்க்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அவன் கோபமாக, நீங்கள் தான் அப்படி பண்ணிங்களா, எதுக்கு அப்படி பண்ணிங்கன்னு கேட்க, அவ சொல்றா, உன்னோட எதிர்காலத்துக்காக தான் அப்படின்னு சொல்ல, என்னோட எதிர்காலத்துக்கா இல்லைனா உங்களோட எதிர்காலத்துக்கா அப்படின்னு கேட்க, ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, இப்போ ரியோவோட வேலையெல்லாம் உனக்கு வந்துருச்சு, அதுதான் இப்போ முக்கியம், நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க, ஆனால் நம்ம இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு பேங்க் சொல்ல, அதுக்கு அவள் சொல்கிறா, அப்போது வேறு என்ன வழி இருக்குது, நீ மெதுவாக காத்துட்டே இருப்பியா கடைசி வரைக்கும், உனக்கு பையனை பிடிச்சிருக்குன்னு சொன்னல, அதை இப்போவே மறந்துரு, இல்லைனா ரியோ மாதிரியே உனக்கும் ஆயிரும் அப்படின்னு சொல்ல, அப்போது பேங்க் கோவமாக, மற்றவங்க வாழ்க்கையில் நீங்கள் தலையிடக்கூடாது, உங்களை பார்க்கவே அருவறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அவள் கோவப்பட்டு அவன் மேலே ஜூஸை கொட்டிட்டா. நீங்கள் பண்ணதை நான் எல்லாட்டையும் சொல்லுவேன் அப்படின்னு பேங்க் கோவமாக அங்கேருந்து கிளம்ப, இப்போ மேனேஜரும் கோவப்பட்டு, நீ போய் சொல்லு, உன்னையும் நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு அவள் கேக்க தூக்கி எரிய போக, அதை அப்படியே அவள் சாப்பிட்டுட்டு அவள் கத்திட்டுருக்கா. இப்போ ஆண்டாவை காட்டுறாங்க, அவனோட ரூமில் அவன் சோகமாக இருக்க, தீ அக்கறையாக அவனுக்கு மில்க் கொண்டு வந்து குடின்னு கொடுக்குறான். அடுத்ததா நீ என்ன பண்ண போறன்னு யோசிச்சிட்டியான்னு தீ கேட்க, அதுக்கு ஆண்டா இல்லைன்னு தலையாட்ட, உனக்கு எது சரியா இருக்கும்னு நீ யோசிச்சு எடுக்கிற முடிவு மற்றவங்க கண்ணுக்கு தப்பா தெரியலாம், அதனால உன்னோட இதயத்துல இருந்து நீ முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஆண்டா என்னோட இதயம் சொல்றத நான் கேட்டேன்னா அது எனக்கு சந்தோஷத்தை தராது அப்படின்னு சொல்ல, ஆண்டாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு தீக்கு புரியுது. அவன் சொல்கிறான், என்னோட தோல் இருக்குது, நீ சாஞ்சிட்டு அழலாம் அப்படின்னு கூப்பிட, ஆண்டாக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவனை பிடிச்சிட்டே அவன் அழுதுட்டுருக்கான். நெக்ஸ்ட் டே ஆண்டா ரியோ வீட்டுக்கு வந்திருக்கான். ஐகோ சொன்னாங்க, நீ எதுவுமே சாப்பிடலன்னு, நான் உனக்காக சமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, ரியோவுக்கு ஹாப்பியாக இருக்குது, நீ சமைச்சன்னா நான் கண்டிப்பாக சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்ல, அப்போது ஆண்டா திரும்பி பார்க்குறான். அங்கே யாராவது ஃபோட்டோ எடுத்துருவாங்களோன்னு அவனுக்கு இன்னும் பயமாக இருக்குது, அதனால் அங்கே ஸ்க்ரீன் போட்டுட்டு நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்ல, அப்போது ரியோ கிண்டல் பண்ணிகிட்ருக்கான், நீ இந்த கிச்சனை கொளுத்திர மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சிட்ருக்கான். ஆண்டா குக் பண்ணி முடிச்சிட்டான், ரியோ அதை சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டாக இருக்குது, நீ நிறைய டைம் ரகசியமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தியான்னு கேட்க, அதுக்கு ஆண்டா நீ சொல்லி கொடுத்த மாதிரி தான் நான் பண்ணேன்னு சொல்ல, அதுக்கு ரியோ சொல்கிறான், அப்போனா நான் உனக்கு இன்னும் நிறைய டிஷ் சொல்லி கொடுக்கணும், நீ சாப்பிடலையா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஆண்டா நீ சாப்பிட்றத பார்க்க எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான். ஆண்டா சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு ரியோ கேட்க, அதுக்கு ஆண்டா சொல்கிறான், எனக்கு உன்னோட எதிர்காலம்தான் முக்கியம், அதனால் உன்னோட வாழ்க்கையை விட்டு என்னை போக விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுகிட்டே கிளம்பு போக, ரியோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவனை பிடிச்சிட்டு நீ போகாதன்னு சொல்கிறான். அப்போது ஆண்டா நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்ல, நீ என்னை அவ்வளோ லவ் பண்ணுறனா என்னோட வாழ்க்கையை விட்டு போகாதன்னு ரியோ சொல்ல, ஆண்டாக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவனை அப்படியே விட்டுட்டு வெளியில் வந்துட்டு அவன் ரொம்ப அழுதுட்டுருக்கான். ரியோ நிறைய டைம் ஆண்டாக்கு கால் பண்ணியும் அவன் அதை எடுக்கலை, இந்த பிரிவு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவன் அழுதுட்டுருக்கான். இப்படியே இந்த எபிசோடு எண்ட் ஆகுது.